உங்களுடைய பார்வை என்ன வைக்கிறீங்க இப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்தை? நீங்க இல்ல, அதான் எலெக்ஷன் கமிஷன்ல பாஜகவுக்கு வேலையே இல்லை, அது இயல்பா வர்றது மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதற்கான பதில் அவரே சில விஷயங்களும் முரண்பட்டும் சொன்னார். அதில் ஒன்று, 2015 பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர், எதிர்கட்சி தலைவர், பிரதமர் இவங்க அடங்கி அந்த தேடுதல் குழு தான் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் இருந்துச்சு. ஆமாம், காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில், காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் தான் டிஎன் சேஷன் வந்தார். இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு தேர்தல் சீர்திருத்தம் உண்மையிலேயே மெய்யாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அது அந்த காலம்தான். 90 ஆமாம் ஆமாம், அது அதில் அதை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. இல்லை, அவர் வந்து காங்கிரஸ்காரன் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்போ ஒரு சுயேட்சையாக இன்னும் சொல்லப்போனால் மனசாட்சியோடு இயங்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் கண்டறிந்து கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையை உச்சநீதிமன்றம் 2015 குறிப்பிட்டு விட்டது. அதை உடச்சி நீங்கள் ஏன் பண்ணணுங்கிறதான் கேள்வி. அப்போ ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து, இப்போ என்ன வரீங்க, உங்கள் கேபினெட் மினிஸ்டர்னு ஒருத்தர், அப்போ என்னென்னா தேர்ந்தெடுக்கும் குழுவில் நீங்கள் மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ வந்து அருண் கோயல் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் நாள் ராஜினாமா பண்ணுறாரு, அடுத்த நாள் அவர் பதவியேற்கிறார். கரெக்டு. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, அளவுகோல், ஒருத்தரை வந்து கண்டறிந்து அவருடைய தன்மைகளை எல்லாம் அறிந்து அதற்கு பிறகு தான் நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனராக பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே எப்படி நீங்கள் அதை கண்டறிந்தீர்கள்னு கேட்டாங்க. அதுக்கு தான் பதில் சொல்ல முடியல. ஷார்ட் பீரியடில், அவ்வளோ ஷார்ட் பீரியடில் பண்ணது தவறுங்கிறதையும் கண்டித்தாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அப்படியே வந்தாலும் அவர் ஒரு ஐஏஎஸ் கேடுறதுனால சில விஷயங்களை அவரால் சகிக்க முடியல. குறிப்பாக என்சிபி கட்சியை அஜித் பாவர் உடச்சிக்கிட்டு போனதை எம்எல்ஏ எம்பிக்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் ஒன்று சொல்கிறாரு. தீர்ப்பா என்ன சொல்கிறாருன்னா, கட்சி அவர் பின்னாடி போயிடுச்சு. அஜித் பவாருக்கும் அப்படி தான், உத்தவ் பவாருக்கும், உத்தவ் தாக்கரேக்கும் அதுதான். ஷிண்டே ஷிண்டே போனதும் உண்மை என்ன? இதுவரையிலும் என்ன தேர்தல் வரலாற்றில், நம்மளுடைய தேர்தல் ஆணைய வரலாற்றில் கட்சி நிலை தான். கட்சி நிலையில் அமைப்பு ரீதியாக யாரிடம் இருக்கிறதோ அவங்க தான் எம்பிக்கள் வருவார்கள் போவார்கள், விலை கொடுத்தா கூட போவான், அது வல்ல பிரச்சனை. அப்போ கட்சி நிலையில் அமைப்பு நிலையில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டதா? அது சம்மந்தமாக உட்கட்சி தேர்தல் கூட நடத்தணுங்கிற இதை யார் காலத்தில்? டிஎன் சேஷன் காலத்தில் வந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் அதுவரையும் நடத்தாத பல கட்சிகள் நடத்த ஆரம்பிச்சிச்சா இல்லையா? ஒரு பிரமாதமான ஒரு, எனவே அதெல்லாம் பார்ப்பதற்கு பதிலாக இந்த தேர்தல் ஆணையர் இப்போ இருக்கிற தலைவர் என்ன பண்ணார்னா, முழுக்க முழுக்க ஒரு ஒன் சைடாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார். அதை கூட இவரால சொல்றேன், இவர் ஆதரவாக இருந்தாலும் அதை கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் தலைமைச் செயலாளர் அவர் ராஜினாமா கொடுக்காம ஜனாதிபதி கொண்டு கொடுத்திருக்காரு. இப்ப அருண் கோயல், இப்போ இதுல ஒரு கேள்வி உங்கள்கிட்ட சுருக்கமா, ஜனாதிபதி உடனே அக்செப்ட் பண்ணிட்டார் எப்படி? நான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கல்ல, அதில் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லையா, சில விஷயங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அதான் ஜனாதிபதி அவங்க ஆள் தானே, நீங்கள் அதை அப்படி பார்க்க வேண்டியதில்ல. இவர் ராஜினாமா பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்காருன்னா என்ன காரணம்னா இதெல்லாம் இப்போ பின்புலமாக சொல்லப்படுகிறது. இன்னொன்று சொல்கிறாங்க, இவிஎம்மை பற்றி அவராகவே இழுத்து விட்டது தான் நண்பர் ரஞ்சித்து, இவிஎம்மை பற்றி சந்தேகம் பேசுவாங்க, சந்தேகம் சொல்லுவாங்க. ஆமாம், உண்மை தான், அது என்ன சந்தேகம், சந்தேகப்படுகிறோம். குரேஷியே சொல்லியிருக்காரு, முன்னாள் தேர்தல் தலைமை ஆணையர், இதுக்கு முன்னாடி இவிஎம்லாம் முடிஞ்ச பிறகு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் விட்டு வச்சுருந்தோம், இப்போ முழுக்க முழுக்க ரெண்டு தனியார் கம்பெனிகிட்ட, கார்பரேட் கம்பெனிகிட்ட விட்டுருக்குறீங்க அவங்கள மெயின்டைன் பண்ண சொல்லி. எனவே அதை வெளியிலேருந்து இயக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நீங்களோ நானோ சொல்லலை, முன்னாள் தேர்தல் அதிகாரி, தலைமை அதிகாரி குறைசியே சொல்லியிருக்காரு. அது நீங்கள் ப்ரூவ் பண்ணல, இல்லை ப்ரூவ் பண்ணலாம் முடியுங்கிறாரு. நீங்கள் இந்த ப்ரூவ் பண்ணும் ப்ரூவ் பண்ணுங்கன்னா கொடுங்கங்கிறேன். இதான் 4-5 பேர் கேட்டாங்கல்ல, எல்லா இவிஎம் மிஷின் நீங்கள் ஒவ்வொரு மாடல்லையும் எடுத்து காமிச்சிங்களா? இல்லை, நீங்கள் ஒன்று கொண்டாந்து காமிக்கிறீங்க, அதுதான் நீங்கள் இப்போ பயிற்சிக்கு வைக்கிறீங்க. அதான் பிரச்சனை. இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்ச நாடு எது? ஜப்பான். ஏன் ஜப்பானில் இதை வைக்கல? ஏன் உலகத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு நடத்தப்படுகிற தேர்தல் நடத்தப்படுகிற நாடுன்னு சொல்லுவாங்க, ஏன் அங்கே நடத்தப்படுதில்ல? அங்கேயெல்லாம் ஏன் இவிஎம் எடுத்தீங்க? ரெண்டு நாட்டில் தாங்க இன்றைக்கி இவிஎம் பயன்படுத்தப்படுகிறது, ஒன்று இந்தியா, இன்னொன்று ஆப்பிரிக்க நாட்டில், ஆப்பிரிக்க நாட்டில் ஒன்றுங்க. அப்போ இதெல்லாம் கேள்வியாக வருகுதா இல்லையா? எனவே ஒரு பூல் ப்ரூஃபை நீங்கள் ஏற்படுத்தணுமா இல்லையா, அது தேர்தல் கமிஷனுடைய வேலை. சரி, இப்போ நம்ம 324 பார்க்கும்போது ஒரு தேர்தல் கமிஷனர் இருக்கலாம், அவருக்கு கீழ் ரெண்டு பேர் இருக்கலாம். அப்படி இருக்குன்ற போது இப்பொழுது என்ன நடக்கும்? இப்போ ஒரு டிசன்ட் சிச்சுவேஷன் டு பி அப்பியர் ஒரு சொசைட்டிக்கு முன்னாடி இருக்குது, இன்டெலெக்சுவலில் வந்து ஹார்ட் டாக் இஸ் கோயிங் ஆன். நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இப்படி இருக்கக்கூடாது. அதாவது தேர்தல் பிரச்சனைகள் வரலாம், தேர்தல் ஆணையத்திலேயே பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
இவ்வளவு சந்தேகத்தை சந்தேகப்படக்கூடிய ஒன்று இன்னைக்கு நாட்டினுடைய பொது தேர்தல் நடத்துதுன்னா அது எப்படிப்பட்ட தேர்தலாக இருக்கும்? முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல மாறிவிடக்கூடாது. எனவே தேர்தல் கமிஷனை புனரமைப்பதற்கான தேவை இன்னைக்கு இருக்கு. உண்மையிலேயே ஜனநாயகத்து மீது நம்பிக்கை இருக்குமே ஆனால் மோடி எதிர்கட்சிகளோடு பேசி ஒத்த கருத்தோடு அந்த தேர்தல் ஆணையத்தில் ஆணையர்களாக ரெண்டு ஆணையர்களையும் உடனடியாக நிரப்பணும், அதை செய்யணும். சரி, இப்போ இல்லை அப்பதான் பொது சமூகத்தை பத்தி நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா பொது சமூகத்தின் நம்பிக்கை அப்பதான் பெற முடியும். லெனில் சாட்ட ஒரு கேள்வி என்னன்னா, எல்லாத்துக்கும் தலைமையாக நம்ம நம்புறது கடைசி புகலிடம் என்பது நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் தான் இந்த மாதிரியான பொது விவகாரங்கள்ல அட்டானமஸ் பாடிகள்லாம் அதனுடைய விடுதலைகளை அதனுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்துறது. நிச்சயமா அப்படி இருக்கும்போது இவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ஆப்போசிட் பாடிக்கு தான் இருந்துச்சு. அதை குவாஷ் பண்றாங்க, ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க. அப்போ யார்கிட்ட போய் நீதி கேக்குறது? இல்ல அந்த ஆர்டினன்ஸ் செல்லாதுங்கிறது வருது இல்ல, அது அதுவும் வரும் சார். அது சம்பந்தமா மென்ஷன் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ இருக்கக்கூடிய ஒரு எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு பாடி நீதிமன்றம், நீதிமன்றத்தினுடைய இதுக்கு வந்து டிஸ்அக்ரீட் ஆயிருக்கு. அப்ப யார்கிட்ட போய் கேக்குறது? ஆக்சுவலாக என்னென்னா, நீதியின் வழியில் தான் ஒரு ஆட்சி அதிகாரம் என்பதை நம்ம கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியே அதுதான். அதற்கு புறம்பாக ஒரு செய் சட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக அதற்கு புறம்பான ஒன்றை நடைமுறையை நீங்கள் இதில் கொண்டு வர்றது என்பது பலத்த சந்தேகத்துக்குரியது. அது உள்நோக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக திட்டமிட்டு இதை செய்கிறீர்கள் என்று தான் பொது சமூகம் பார்க்கிறது, அரசியல் கட்சிகள் பார்க்கிறது. அதுதான் உண்மையான ஜனநாயகவாதிகள் எல்லோருக்கும் எல்லோருடைய நினைவாகவும் இருக்கிறது. இதுக்கு என்ன அவசரம் வந்தது? ஒன்று, நீங்கள் அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய சொல்லி நீங்கள் போயிருக்கணும். அதற்கு மாறாக அந்த தீர்ப்புக்கான எதிர்நிலையை நீங்கள் எடுப்பது என்பது அதற்கான உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்குங்கிறதுனால பண்ணிங்கன்னா, நான் கேட்குறேன் நாளைக்கு நீதிமன்றத்தில் இது நிற்குமா நிற்காதா? அப்போது ஒரு கேள்வி வருமா வராதா? எனவே இது எல்லாமே நீங்கள் பாருங்கள், அதான் சொன்னேன், தேர்தல் நடக்கிறப்போ கலவரம் வரும், குழப்பம் வரும், அதெல்லாம் வேறங்க. ஆனால் தேர்தல் கமிஷனுக்குள்ளேயே அதனுடைய நியமனத்திலே இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? இப்போ அது இது வெளிப்படையான, இது வந்து ஒரு வெளிப்படையான நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு வழிவகுக்குமா? இதுதான் கேள்வி. இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவர் போயிட்டாரு, அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பர்சனல் ரீசனாக இருக்கலாம், பிசிக்கலாக அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், மென்டலாக டிப்ரெஷன் ஏதாவது இருக்கலாம். ஆனால் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? இப்போ 50 நாள் தானே இருக்கு. அது அதாவது 50 நாள் தான் இருக்குன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு வேகன்சி இருக்குல்ல, அதை ஃபில்அப் பண்ண யார்? அதுதான் கேட்குறேன், வேகன்சி என்ன பண்ண போகிறோம்? என்னன்னா, உடனடியாக நீங்கள் முதல்ல இந்த அந்தந்த ஊருக்கு போய் அங்கங்கே இதெல்லாம் திறந்து வைக்கிறத விட்டுட்டு தேர்தல் கமிஷனை திறந்து வைப்பதற்கான வேலையை பாருங்கள். எதிர்கட்சிகளோடு பேசுங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்களோட ஆலோசனையும் கேட்டு எல்லோரும் நம்பக்கூடிய நம்பகமான இந்திய ஜனநாயகத்தின் மீது காத்திரமான நம்பிக்கை உள்ள நபர்களை ஐஏஎஸ் கேடர்களை தேடி அறிந்து அவர்களை நீங்கள் ஆணையர்களாக கொண்டு வரணும் சார். ஏன்னா இப்போ ராஜினாமா பண்ண அருண் கோயல் இன்னும் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான பதவிகாலம். டிசம்பர் 2027 வரைக்கும். ஆமாம், 3 ஆண்டுகள் இருக்கிறதே அவர் விட்டுட்டு போறாருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இருந்தது? ஆக்சுவலி கல்கத்தாவில் நடக்கும்போது டிஸ்கிரிபென்சி இன் பிட்வீன் இவருக்கும் ராஜீவ்குமாருக்கும் ஏற்பட்டதாகவும், அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணும்போதும் பிரச்சனை வந்ததாகவும், அதற்கு பின்பு அதிகமான பெட்டாலியன் அங்கே குவிக்க வேண்டும் என்று இந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்குள்ள முரண் வந்ததாக. அது மட்டும் இல்லைங்க, நான் சொன்னேன் ஏற்கனவே கட்சி ஒரு உட்கட்சி பிரச்சனை, அதில் எப்படி முடிவெடுப்பது என்பது இதுவரையிலையும் தேர்தல் கமிஷன்கள் நிறைய முடிவெடுத்திருக்காங்க. இப்படி அப்ரப்டா ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக, ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக ஒரு கட்சியை பிளந்தது என்பது இதுதான். நான் ஆழமாக குற்றம் சாட்டுறேன். சரி, நீங்கள் தேர்தல் கமிஷன் பார்க்கலாம், நீங்கள் எல்லா தஸ்தாவேஜையும் எடுத்துகிட்டு வாங்க, உங்ககிட்ட யார் மெம்பர்ஷிப்பு, எங்கள்கிட்ட யார், உங்கள்கிட்ட எத்தனை அமைப்புகள் இருக்குது, மாவட்ட அமைப்புகள் கேளுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் எம்எல்ஏ எம்பியை கணக்கு வைத்து நீங்கள் எப்படி எந்த கட்சியில் இருக்குது? அப்போ சீஃப் இப்புன்னு ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் எம்எல்ஏ வேலைக்கு வாங்கலாம், சீஃப் இப்புன்னு ஒருத்தர் போடுறீங்கன்னா அது கட்சி கட்டுப்பட்டது. ரைட், கட்சி கட்டுப்பட்டு தான் ஒரு எம்பியோ எம்எல்ஏயோ நீங்கள் அவங்க பூர்ண சுதந்திரத்தோடு இருக்க முடியாது. வாக்களிக்கிறோம் நம்ம, ஆனால் ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த விப்புக்கு, அந்த கட்சியின் கொறடாவுக்கு கட்டுப்பட்டவர். அப்படின்னா அந்த கட்சியை கட்டுப்பட்டவர் அர்த்தம், அந்த கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஒருத்தர் வெளில போகிறான்னா, குறைச்சிக்கிட்டு போகிறான்னா, அந்த கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயலாக பார்ப்பதற்கு பதிலாக அதுதான் நீ கட்சி, கட்டுப்பாட்டை மீறியவன் நீ தான் கட்சி, உண்மையான கட்சின்னு சொல்வது என்பது தேர்தல் கமிஷன். அது என்ன கமிஷன் சார் உங்களுடைய நிறைவு? அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குழப்பம் இல்லாத இடமா தேர்தல் கமிஷன் இருக்கணும். இப்போ பாருங்க எவ்வளவு குழப்பம், ஒன்றன்பின் ஒன்றாக. இதுதான் ஃபாசிச அணுகுமுறை. ஹிட்லர் 10 ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருந்தான். நம்பர் ரங்கராஜன் அவர்கள் குறிப்பிட்டது அதுதான்,
பத்தாண்டுகளுக்கு மேல் அங்கே ஜெர்மனியில் எந்த தேர்தல் நடக்கலை. தண்ணியே சான்சலர்னு சூட்டிக்கிட்டாரு, ஃபியூரர்னு கிட்டாரு, முடிஞ்சிச்சு. அந்த நாட்டினுடைய கதி என்ன ஆனதுங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் அப்படி பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஏன்னா மக்கள், ஏன்னா இங்கே இருக்கிற சாவரினிட்டி டு தி பீப்புள், நாட் ஃபார் தி பார்லிமெண்ட், நாட் ஃபார் தி ரூலிங் கவர்மெண்ட், என்ன ஃபார் தி பீப்புள் தான். எஸ், ஸோ பீப்புள் ஹாவ் த ரைட். அதான் நான் ப்ரொட்டஸ்ட்டு என்ன விஷயம்னா, இந்த ஜட்மெண்ட் ஐயா சொன்னாங்க, அது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்கிற நியதியின் அடிப்படையில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸு, இப்போ எதிர்கட்சி தலைவர், அப்புறம் பிரதமர், இந்த மூன்று பேர் அடங்கிய குழு தான் தேர்ந்தெடுக்கணும்னு இருக்குது. இதை நீங்கள் மாற்றாமல் எதையும் செய்யக்கூடாது, நீங்கள் செய்கிறதுங்கிறது தவறாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தேவை என்றால் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரலாம். அப்படின்னா என்னென்னா, இதை விட ஒரு நல்ல முற்போக்கான சட்டம் கொண்டு வாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக இந்த சட்டத்தில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸே நீங்கள் எடுத்துருங்கிறது அர்த்தம் இல்லை, அப்படி புரிந்து கொண்டு எடுத்தாங்க. அது வந்து ஒரு ரெட்ரோக்ரேட், என்ன சொல்லப்போனால் ஒரு தலைகீழ் பரிமாணத்தை அது கொடுத்துருக்கு. இது சந்தேகத்தை வலுப்படுத்துது. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் மேலே பல்வேறு சந்தேகங்கள் நம்ம முன் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே நீங்கள் கொண்டு வர போது அங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. உங்களுக்கு சாதகமான சட்டத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்க, இது நாளைக்கு கோர்ட்டில் போய் தண்டித்து அது அல்லது அதை கரெக்ட் பண்ணி அது இல்லை மீண்டும் பழையபடினா நீங்கள் அதை தான் பண்ணணும். ஆனால் அது வரலையும் இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, பிட்வீன் த டைம், அதை நீங்கள் தங்களுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று தான். உலகத்தில் பல நாடுகள் இருக்குங்க, எந்த நாட்டிலையும் எலெக்ஷன் கமிஷனை இப்படி அணுகிறதே கிடையாது. இங்கே இன்னும் ரொம்ப கிட்ட சொல்கிறேன், ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா எவ்வளோ பெரிய பிரச்சனை, அந்த எலெக்ஷன் கமிஷன் பற்றி நீங்கள் குறை சொல்ல முடியுமா? நீங்கள் இந்தியாவை தவிர நீங்கள் உள்ள மேலை நாடுகளில் நல்ல இந்த டைனமிக் டெமோக்ரஸி இருக்கிற நாடுகள்லாம் எடுத்து பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ கிளியராக இருக்குது. ஏன் இங்கே இவ்வளோ குழப்பம்? ஒன்றே ஒன்று விஷயங்க, கடந்த பொது தேர்தலும் போது இந்த ஹேட்ரேடு வார்த்தை வெறுப்பு பிரச்சாரம் பண்ணது யார்? மோடியும் அமித்ஷாவும் தான். இந்த எலெக்ஷன் கமிஷன் யாராவது கண்டிச்சிருக்கா? இன்றைக்கி மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்களே, எலெக்ஷன் கமிஷன் யாராவது கண்டிச்சிருக்கா, சுட்டுவர்கள் காட்டியிருக்கா? நீங்கள் இப்போ பண்ண ரைடு முழுக்க, எலெக்ஷன் கமிஷன் பண்ண ரைடு முழுக்க, ஏன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா அரசனுடைய வேரியஸ் அப்பார்ட்டஸ் இன்க்ளூடிங் போலீஸ் சிபிஐ வரலையும் அவங்க கையில் போயிடும், இடி வரலையும். ஆனால் எப்படி அது நடத்தப்பட்டது? எல்லாரும் சொன்ன பிறகு தான் இப்போ பெட்டி கிட்டி எல்லாம் ஹெலிகாப்டரில் போகிறாரு பிரைம் மினிஸ்டர்னு, சும்மா ஒரு நாளைக்கு போயிட்டு அதையும் அவனை செக் பண்ண உடனே தூக்கி அடுத்த நாளை தூக்கி எரிஞ்சிட்டீங்க. அப்போ இதில் சந்தேகத்தை வலுப்படுத்தாதான் என்ன பண்ணுவோம்? சரி, எடுத்துக்கோ. எனவே இப்படியா, இல்லை சொல்லிடுறேன், இல்லை நேரம், இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்குது. ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் இதில் முடிவெடுக்க முடியாது. சரி, தொடர்ச்சியாக தவறு மேல் தவறாக வருகிறது. இது முழுக்க முழுக்க உங்கள் ஆதாயத்திற்காக தேர்தல் கமிஷனையே, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவர்களையே நிலைகுலைய வைத்து விட்டீர்கள்.